ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டில் இருக்கிற ஆல்ரெடியான கொசுவத்தி பேட்டை ஆட்டோமேட்டிக் கொசுவத்தி பேட்டா எப்படி மாத்திரம் தான் பார்க்க போறோம். இது டூ இன் ஒன்னா யூஸ் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில நம்ம மேனுவலா எப்போதுமே வச்சு யூஸ் பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண வைக்கிறதும் வைக்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கொசுவத்தி பேட்டை வாங்கிக்கலாம். கடையில வாங்கக்கூட இப்ப எல்இடி நான் இப்ப ஆன் பண்ண கூட எரிஞ்சிருக்கும் பாருங்க. அது மாதிரி எல்இடி இருக்கிற மாதிரி கொசுவத்தி பேட்டை வாங்கிங்க. இப்ப லேட்டஸ்டா வர்ற எல்லா பேட்டிலையும் அது மாதிரி எல்இடி இருக்கு. பழைய மாடல்ல இருக்காது, ஆனா வாங்க கூட நீங்க அது மாதிரி எல்இடி இருக்கிற மாதிரி வாங்கிங்க. அது மாதிரி வாங்கினா தான் நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பேட்னுடைய சுவிட்ச் முதல்ல ஆஃப் ஆகிதான்னு பாருங்க. ஆஃப் ஆகலன்னா அதை முதல்ல ஆஃப் பண்ணிக்கங்க. இப்ப அந்த பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஸ்க்ரூ இருக்கு, அதை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஓபன் பண்ற மாதிரி இந்த பேட் மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல சால்டினால ஒரு ஹோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த எல்இடி எல்லாம் செட் பண்ணணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி 5 mm ப்ளூ கலர் எல்இடி தான் வாங்கியிருக்கேன். அந்த எல்இடியில நீட்டா ஒரு பின் இருக்கும், அது பாசிட்டிவ், அதுல மஞ்சள் வயரியும். சின்னதா ஒரு பின் இருக்கும், அது நெகட்டிவ், அதுல நீல வயரையும் வச்சு பத்த வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெனால்ஸ் பென் இருக்கீங்களா, அதுல வர்ற பகுதி தான். அதை எடுத்துக்கிட்டு அதுல இந்த எல்இடியை வச்சுட்டு அதுல நான் ப்ளூ வச்சுட்டு அந்த எல்இடி வராத அளவுக்கு ஒட்டிட்டேன். அதை ஒட்டிக்கிட்டு அந்த ரெண்டு வயரையும் நான் அந்த பேட்ல ஏற்கனவே ஹோல்ட் பண்ணேன் இல்லைங்களா, அது வழியா அந்த ரெண்டு ஒயரை விட்டு இது மாதிரி இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் உள்ள இழுத்துக்கிட்டேன். இப்ப அடுத்ததான் அந்த பேட்டா பழையபடியா அந்த இடத்துல வச்சிடலாம். இப்ப நான் அதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த ரெனால்ட்ஸ் பென்னுடைய அந்த இதை எல்இடியை வச்சிருக்கேன்னு பாருங்க. அடுத்ததா அந்த போர்டை வந்து ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓபன் பண்ணிட்டு இது மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இப்ப அந்த போர்டுல எல்இடி கொடுத்துருப்பாங்க, இப்போ வெள்ளை கலர் எல்இடி, அதை வந்து நான் இப்ப ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். இப்ப சாலி நான் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அடுத்ததா இந்த போர்டை பழையபடியே அது எந்த இடத்துல இருந்ததோ அதே மாதிரி வச்சு நான் அந்த ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அது எங்க பாசிட்டிவ் இருந்ததோ அந்த இடத்துல பாசிட்டிவ் ஒயர் எல்லோ ஒயரையும், நெகட்டிவ் இருந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஒயரையும், இப்ப நம்ம புதுசா நீல கலர் எல்இடி போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இது மாதிரி பத்த வச்சிடலாம். இப்ப அவ்வளவுதான், எல்லாம் ஓவராலா முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா இப்ப இந்த சுவிட்சை நடுவுல வச்சோம்னா ஆஃப், மேல தட்டினா அந்த எல்இடி எரியும். நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் காட்டுற மாதிரி இந்த பின்னையும் இந்த புஷ் பண்ணா நமக்கு ஒர்க் ஆகும் இல்லைங்களா. கையில நம்ம எப்பயுமே கொசுவத்தி பேட்ல கையால புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சுவிட்சினுடைய அவுட்புட் லைனையும் கனெக்ட் பண்ண போறோம். துண்டு ஒயரை வச்சு கனெக்ட் பண்றேன். இப்ப இதனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த பட்டனை மேல தட்டக்குள்ள எல்இடியும் எரியும், அதே சேம் டைம்ல நம்ம புஷ் பண்ணாதான் ஒர்க் ஆகணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த பட்டனை கீழே தட்டினோம்னா நம்ம மேனுவலா எப்போதுமே கையில வச்சுன்னு இந்த புஷ் பண்ணாதான் ஒர்க் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப அந்த பேட்னுடைய கவர் எல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டோம். அடுத்ததா நம்ம ரெடி பண்ண எல்இடி பல்பை இது மாதிரி க்ளூ வச்சு அதுல நல்லா அழகா வச்சு அந்த பேட்ல ஒட்டிக்கலாம். இது மாதிரி சின்னதா ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கலாம், அதை நான் வீடியோல கட்டுற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஒயர் தெரியாம இருக்கிறதுக்காக க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேல இதை வச்சு ஓட்டிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஒயர் எல்லாம் தெரியாது, கரெக்டா கவர் ஆகி நமக்கு இப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இப்போ இத பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நமக்கு சார்ஜிங் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே டைம்ல நம்ம அந்த சுவிட்சை வந்து கீழே தட்டினோம்னா நம்ம பேட்டு எல்இடியும் அந்த பேட் ஒர்க் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம தள்ளிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பேட் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.